ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? சுகம்தானே? நம்மளோட சேனலில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயங்களும் அழகான விஷயங்களையும் டே டு டே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய 10 அழகான வில்லேஜஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா, உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண அமைக்கி நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய கிராமம் வந்து பார்த்திங்கன்னா கல்பா. இமாச்சல பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய சட்லஜ் நதி பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிராமம் கல்பாங்க. பல அழகான கோவில்களும் மற்றும் பல மடங்களுக்கும் பெயர் பெற்ற இந்த நகரம், ஆப்பிள் தோட்டங்களுக்கும் ரொம்பவே புகழ்பெற்ற இந்த கல்பா நகரங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, இங்கேருந்து தான் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு ஏற்றுமதியும் செய்யப்படுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மவு லின்னாங். மேகாலயாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மவு லின்னாங் இந்தியாவின் மிகவும் தூய்மையான கிராமமாக விளங்கிட்டு வருதுங்க. கடவுளின் சொந்த தோட்டம் அப்படின்னு இந்த வில்லேஜை குறிப்பிட்டு வராங்க. வசீகரிக்கும் மவுலின்னாங் கிராமம் ஆசியாவிலேயே மிகவும் தூய்மையான மற்றும் சுத்தமான அப்படின்ற ஒரு பட்டத்தையும் இந்த மவுலின்னாங் வில்லேஜ் பெற்றிருக்குங்க. மூன்றாவது இடத்துல அமைந்திருக்கக்கூடிய வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொல்லங்கோடு. கொல்லங்கோடு கேரளாவில் அமைஞ்சிருக்குங்க. முக்கியமாக சொல்லப்போனால் கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காடு மாவட்டத்தில் முக்கிய கிராமங்களில் ஒன்றான கொல்லங்கோடு எப்பொழுதும் மிதமான வானிலையும் பசுமையான வயல்வெளிகளையும் அழகான நிலப்பரப்பையும் கொண்டுள்ளது இந்த கொல்லங்கோடு கிராமம். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா மாத்தூர். மாத்தூர் அப்படின்னு சொன்னாலே இந்த தொட்டிப்பாளம் தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள மாத்தூர் இந்த தொட்டிப்பாளம் குழந்தைகள் பூங்கா மற்றும் பல குளியல் தலங்களுக்கு பிரபலமானதுங்க. இங்குள்ள மாத்தூர் தொட்டிப்பாளம் ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம். இந்த மாத்தூர் தொட்டிப்பாளத்தை சுற்றி பார்க்குறதுக்கு தமிழ்நாட்டில் இருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பல்வேறு பகுதியிலிருந்து சுற்றி பார்க்குறதுக்கு வர்றாங்க. ஐந்தாவது வந்து பார்த்திங்கன்னா வாரங்கா. வாரங்கா கர்நாடகா மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய உடுப்பி மாவட்டத்தில்